வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப எல்லா உமன்ஸும் ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணிக்கிற ஒரு கோல்டு ஃபேஷியல். கோல்டு ஃபேஷியல் யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது, எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோல்டு ஃபேஷியலை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜோவிஸ்லேருந்து 24 கேரட் ஃபேஷியல் வேல்யூ கிட். இதில் எத்தனை ஸ்டெப் இருக்குதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷியலை எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ இப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னோடய வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம கோல்டு ஃபேஷியல்னாவே ஜோவிஸ் தான் சொல்லணும். ஜோவிஸ் த பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த கோல்டு ஃபேஷியல். ஜோவிஸோட எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ப்ராடக்டில் நம்ம இப்போ கோல்டு ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஜோவிஸில் ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் போட்டிருக்கேன், அப்புறம் க்ளோ ஃபேஷியல், ஒயிட்னிங் ஃபேஷியலும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி ஒரு 24 கேரட் கோல்டு ஃபேஷியல் நம்ம ஜோவிஸ்லேருந்து பார்க்குறோம். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோவிஸ் கோல்டு கிளன்சிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும். இந்த க்ரீமை நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்பர் டைரெக்ஷனில் நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி தெரியுது, பாருங்கள் கோல்டு ஸ்க்ரப் எல்லோ கலரில் உள்ள ரவ ரவையாக இருக்கும். இந்த கோல்டு ஸ்க்ரப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கோல்டு மசாஜ் ஜெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மசாஜ் ஜெல்லை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாஜ் ஜெல் பாருங்கள், இது ஆல்ரெடி நான் வந்து பார்லருக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, நான் இன்னொன்று வாங்கணும். பாருங்கள் இது வந்து இந்த கோல்டு ஜெல்லை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம ஸ்கின்ல ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சாலே நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கும்னா நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்கின் டல்லாக இருக்க காரணம் நம்ம ஸ்கின்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது. நம்ம எப்பயும் ஒரு ஃபேஷியல் மந்த்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி 2 டைம்ஸ் வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காகவும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இது வந்து ஜெல்லுங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபேஸ் பேக் இது. இதை வந்து நம்ம இது ஜெல் மாதிரி இருக்கும், ஜெல் பேஸ் இது. இதை வந்து நம்மளாம் நம்ம ஸ்கின்ல அப்போ டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் நல்லா காஞ்ச பிறகு எப்படியா இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் காய நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகுது ஆகும். அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக காய விட்டுடுங்க. காய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்மளுக்கு பீல் ஆகும் ஸ்கின்ல. அப்படியே நம்ம ஸ்கின்லேருந்து உரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எடுத்து முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மாய்ஸ்சரைசர். இந்த கோல்டு மாய்ஸ்சரைசரை என்ன பண்ணணும், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கோல்டு மாய்ஸ்சரைசர் நம்ம கையில் எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து டாட் டாட்டாக வச்சு நம்ம ஸ்கின்ல நம்மளோட டே க்ரீம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதை மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து அப்படியே விட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கிட்டு. இது வரைக்கும் நம்ம வந்து கோல்டு ஃபேஷியல் அப்படின்னாலே வந்து ஜோவிஸ் பிராண்டை
இது எனக்கு தெரிஞ்சு ஜோவிஸ் பிராண்டை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஒரு கோல்டு ப்ளீச் அண்ட் கோல்டு ஃபேஷியல் பண்ணால் ஒரு 4 days பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் அந்தளவுக்கு க்ளோவாக இருக்கும். இதில் வந்து நம்ம நல்லா கேரண்டி கொடுக்கலாம். அந்தளவுக்கு செம்மையாக ஒர்க் ஆகிற ஃபேஷியல் இது. அதனால் இந்த ஃபேஷியலை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரைட் கேர்ளாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் உமன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே க்ளோவிங்காக இருக்கும் ஸ்கின். பட் நான் வந்து கல்யாண பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் கோல்டு ப்ளீச் கோல்டு ஃபேஷியல் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது யார் பண்ணாலுமே வந்து ஒரு கோல்டு ப்ளீச் பண்ணிவிட்டு ஒரு கோல்டு ஃபேஷியல் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவ், வந்து சூப்பராக இருக்கும். உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளபளன்னு இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஃபேஷியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபேஷியலை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறதை விட பார்லர் போயிட்டு ட்ரை பண்ணோன்னா அவங்க பண்ணி விடுற மசாஜில் உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். நம்ம வீட்டில் நாமளே பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைம் எடுத்து பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் பண்ண நம்மளுக்கு கை வலிக்கும். ஸோ நம்ம காசு போட்டு வாங்கியும் நம்மளால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அந்தளவுக்கு க்ளோ கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, பார்லர் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் பியூட்டி வீடியோவில் மீட் பண்ணுறேன். சி யூ.